படத்தினுடைய கதாநாயகன் ஜி வி பிரகாஷ் மிக திறமையான நடிப்பை ஒரு வெகுளித்தனமான ஒரு இளைஞன், ஒரு கற்பனை திறன் கொண்ட, அறிவு திறன் கொண்ட, ஆற்றல் மிக்க ஒரு இளைஞன் தனது கண்டுபிடிப்புகளுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறான் என்பதை தெளிவாக காட்டி, சிக்கலான சமயங்களிலே அவனது அந்த அறிவு திறன் எந்த அளவிற்கு ஒரு கதை ஓட்டத்திற்கு முன்னுதாரணமாக இருக்கிறது என்பதை டைரக்டர் ரொம்ப அற்புதமாக படம் பிடிச்சிருக்கார், கொண்டு வந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னோவேட்டருக்கும் கிரிமினலுக்கும் இடையான போட்டி பல்வேறு திருப்பங்களுடன், பல்வேறு ட்விஸ்ட்டுகளுடன், ஒரு கமர்சியல் கண்ணோட்டத்தோடு மிகவும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மெல்லாம் பார்த்தோம், ஒரு தீபாவளி சமயத்தில் 3 வருடங்களுக்கு முன்பாக எப்படி இந்த ஒரு சுஜித் என்ற ஒரு குழந்தை மணப்பாறைக்கு அருகிலே ஆழ்துளை கிணறு தோண்டப்பட்டு மூடப்படாத அந்த கிணறில் விழுந்து அதை எடுப்பதற்கு ஒட்டுமொத்த தமிழகமும் இந்தியாவுமே இன்றைக்கு அதை பார்த்தது. இந்த புது கண்டுபிடிப்புகளை பற்றி அவர் டைரக்டர் என் கூட பேசியிருக்கார். ஆனால் அவருடைய சிந்தனையே இந்த படம் முன்னாலே வெளிவந்திருந்தால் ஒருவேளை அந்த சுஜித் என்ற இளைஞன் அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டிருக்குமோ என்று நான் இப்பொழுது நினைக்கிறேன். ஏன்னா இந்த இனோவேஷனுக்கு மதிப்பு அதிகாரிகள் மதிப்பு கொடுப்பதில்லை, அரசு மதிப்பு கொடுப்பதில்லை, அமைச்சர்கள் மதிப்பு கொடுப்பதில்லை. அப்போ ஒரு அரசிற்கு ஒரு பிரச்சனையை எப்படி முடிக்கணும் அப்படின்னு தான் தெரியும் ஒழிய, அந்த பிரச்சனையை சுமூகமாக சால்வ் பண்ணது எப்படி என்பதை ரொம்ப அழகாக ஒரு சின்ன வசனத்தின் மூலமாக அவர் வெளிக்காட்டிருப்பார். அமைச்சர் எப்படியா சீக்கிரம் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறதுலையே நம்மளுக்கு புரியும் இது எந்த அளவிற்கு அரசியல் எப்படி ஒரு பிரச்சனையை பார்க்குது, அதிகாரிகள் எப்படி ஒரு பிரச்சனையை பார்க்குறாங்க, ஒரு இனோவேட்டர் ஒரு பிரச்சனையை எப்படி பார்க்குறான், ஒரு கிரிமினல் ஒரு பிரச்சனையை எப்படி பார்க்குறான் என்பதை ஒரு அருமையான ஒரு கமர்ஷியல் கண்ணோட்டத்தில் கொண்டு வந்து தத்ரூபமாக அழகாக கொண்டு வந்திருக்கிறார். இதில் நடித்த வில்லனாக இருக்கட்டும், அருமையாக நடிச்சிருக்கார் வில்லன் கேரக்டர். அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் ஒருத்தர் சூப்பராக பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அந்த கதாநாயகனுடைய தந்தையாக பண்ணவர் ரொம்ப யதார்த்தமாக தத்ரூபமாக, இதில் நான் ஒரு சீனை குறிப்பிடணும், கடைசியில் வந்து ஒரு துப்பாக்கியை எடுக்க போகக்கூடிய சீனில் சயின்ஸ் அங்கே ஃபிசிக்ஸை வந்து டைரக்டர் அற்புதமாக கையாண்டிருக்கார். எப்படி ஒரு துப்பாக்கியை வில்லன் எடுக்கணும், கதாநாயகன் எடுக்கணும், எடுத்து யாரை சுடுவது என்பது போட்டி, அந்த இடத்துல எப்படி ஃபிசிக்ஸ் ஒர்க் பண்ணுது, எப்படி சயின்ஸ் ஒர்க் பண்ணுது, அறிவியல் சார்ந்த ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு இளைஞன் எப்படி ஒரு சிக்கலான காலகட்டத்தில் எப்படி அதை கையாள்வான் என்பதை இயக்குனர் ரொம்ப அற்புதமாக கொண்டாந்திருக்கார். அதாவது என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது ஒரு அருமையான படம். இது அனைத்து மாணவர்களும் இளைஞர்களும் புது கண்டுபிடிப்புகளுக்கு உருவாக்கக்கூடிய அத்துறை பேருமே பார்க்க வேண்டிய படம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டன்ட் ஆஃபீஸில் இருக்காள் பார்க்கணும், அரசு அதிகாரிகள் பார்க்கணும், அமைச்சர்கள் இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா இவர்கள்லாம் இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் வெறும் கவர்மெண்ட் மெஷினரி, அரசு இயந்திரம் தீர்வு கொடுக்க முடியாது. எவன் ஒருத்தன் சிந்திக்கிறானோ அவனால் தான் தீர்வு எடுக்கிறான். அதை தேடணும். பிரச்சனைக்கு வந்துட்டால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு யாரால் கொடுக்க முடியும், அது ஒரு கிராமத்தில் இருக்க சுப்பனோ குப்பனோ அவன்கிட்ட கூட அந்த தீர்வு இருக்கும். இன்றைக்கு அந்த படத்தினுடைய முடிவில் கிட்டத்தட்ட 100 கணக்கான புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த இளம் இளைஞர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், பல்வேறு துறைகளில் ஒர்க் பண்ணுறவங்க, சாதாரண லேபராக இருக்கவங்க, அத்தனை பேரையும் தேடி தேடி, என்கிட்ட எத்தனை பேர் கேட்டால் நானே ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் கொடுத்தேன், அத்தனை பேரையும் தேடி தேடி இதில் காட்சிப்படுத்தியிருக்கிறார் டைரக்டர். அவருக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர், ஏன்னா புது முயற்சிகளை தயாரிப்பாளர் வந்து தொடர்ந்து ஊக்குவித்து கொண்டு வருகிறார். இப்படிப்பட்ட சினிமா வர வேண்டும். ஏன்னா இன்றைக்கு நம்ம சினிமா பார்த்திங்கன்னா சாதியை வைத்து சினிமா, மதத்தை வைத்து சினிமா. இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு சினிமா எடுத்து மத வக்கிரங்களை தூண்டி அதன் மூலமாக மத கலவரங்களை உருவாக்கி அதன் மூலமாக ஆதாயம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் சில பேர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி ஜாதிய பிரச்சனைகளை முன்வைத்து ஜாதி மூலமாக அந்த ஜாதிய சித்தாந்தங்களை, ஜாதிய வக்கிரங்களை, வன்மங்களை முன்னெடுத்து அதுக்கு வந்து மெழுகு பூசி அதன் மூலமாக மக்கள் மத்தியிலே ஒரு பிளவுகளை உருவாக்க வேண்டிய நிலையில் இன்றைக்கு அறிவியல் சித்தாந்தத்தை முன்வைத்து நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு போட்டியை கமர்சியலாக பண்ணி அதை மக்கள் வெகுஜன மக்களை கவரக்கூடிய விதத்தில் பாட்டும் சரி, இயக்கமும் சரி, இசையும் சரி, மிகவும் அற்புதமாக படைக்கப்பட்டிருக்க ஒரு அற்புதமான படைப்பு. இவங்க தயாரிப்பாளர் டைரக்டரை காட்டிலும் ஒரு விஞ்ஞானி வெற்றி பெற்றிருக்கிறான் என்பதை இந்த படம் நினைவு கூர்ந்திருக்கிறது, அறிவு வென்றிருக்கிறது என்பதை இந்த படம் வந்து ஒரு விட்னஸாக இருக்குது. எனவே பொதுமக்களும் மற்றும் இளைஞர்களும் மாணவர்களும் பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் இந்த படத்தை தேடி சென்று பார்க்க வேண்டும், நல்ல எண்ணங்களை வளர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.